வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தொருளி. 19/1/2023 வியாழக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். வாங்கும் கடனும் தேங்கும் பணமும் வளர வளர மன அமைதியை கெடுக்கும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்துருக்குறாங்க. சாமி சொல்லும்போது, மனிதருக்கு ஆகாரம் உழைப்பு வேண்டும், உல மகிழ்ச்சிக்கு உற்சாகம் ஊட்ட கடல் நதி மலை காடு கண்டு களைத்திட உலகம் சுற்றும் வாய்ப்பும், நடனம் முதல் களிப்பூட்டும் கலைகள் வேண்டும், ஞாபகத்தை பண்படுத்தும் தியானம் வேண்டும், விட வேண்டும் தேவையற்ற அனுபவங்களை, விளையாது பெருகாது துன்பம் வாழ்வில் என்று சாமிஜி நமக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பாடலில், தேவையற்ற பொருட்கள் பல தேடி வாழ்வில் தேவை பெருக்கி துன்பம் அழிய கண்டோம், தேவைக்கு மேல் அதிகம் தீர்த்த திங்குகளை ஐந்து படி வியாதி ஏழ்மை, தேவையற்ற பொருட்கள் எவை என்று அறிந்து திரும்ப தோன்றாத ஒழித்து தேவை பொருள் முடக்கும் தெளிவில்லாத ஒரு சிந்தனைக்கு முடிவு கட்ட முயற்சி செய்வோம் என்று சாமிஜி இந்த ரெண்டு பாடல் கொடுத்துருக்குறாங்க. சாமிஜி இன்றைய நாள்காட்டி வரிகளில் என்ன சொல்கிறாங்க, வாங்கும் கடனும் தேங்கும் பணமும் வளர வளர மன அமைதியை கெடுக்கும் என்று சொல்லி சொல்கிறாங்க. வாங்குகிற கடன் அதற்கு ஒரு உதாரணமும், தேங்குகிற பணம் அதற்கு ஒரு உதாரணமும் நாம் எடுத்துக்கொள்வோங்க. இன்றைக்கு ஈரோட்டில் கேஸ் கம்பெனிகளுக்கு அந்த கேஸ் கல் விற்கக்கூடிய ஒரு வியாபாரி, ஈரோடு ஈரோடு சுற்று இருக்கக்கூடிய அவ்வளவு கேஸ் கம்பெனிகளுக்கும் எல்லா நாமக்கல் வரையிலும் அவங்க தொடர்ந்து எல்லோரும் வந்து அந்த அவர்கிட்ட வாங்கிட்டு போவாங்க. அவர் தரமானதாகவும் அதே போல் விலை குறைவாகவும் கொடுத்து கொண்டிருந்தார். ஒரு மாதம் ஒன்றுக்கு பல லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சு கொண்டே இருக்கிறார். அவர் ஒரு இடம் ஒன்று வந்தது, அந்த இடத்த வாங்கி போட்டுட்டு பின்னாடி சம்பாதிச்சு கட்டிக்கலான்னு சொல்லிட்டு நினச்சி இருக்கும்போது, அந்த இடத்துல கட்டடம் கட்டுவதற்காக லோன் தரேன்னு சொல்லி பேங்க்காரங்கெல்லாம் வந்து அவரை வந்து கேட்குறாங்க. அப்போது அவருக்கு ஒரு பிரியம் வருது. சரி, நம்ம அந்த இடத்த கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லது அப்படின்னு சொல்லி அவர் அந்த கட்டுவதற்கான எல்லா முயற்சிகள்லையும் ஈடுபடுறாங்க. வியாபாரம் நடந்து கொண்டே இருக்குது. அப்போ இந்த கட்டடத்தை துவக்கி பேங்க்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக லோன் வாங்கி அதை துவக்கி செய்ய ஆரம்பிக்கும்போது தன்னுடைய வியாபாரத்தை அவரால் சிறப்பாக கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டது. அப்போ அவருக்கு கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களே என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வெளியில் உள்ள வியாபாரங்களெல்லாம் இவர் கொடுக்கறத விட கொஞ்சம் இன்னும் லாபத்தை குறைத்து கொடுத்து அவங்க நேரடியாக வாங்கி அவங்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும்போது அப்படியே ஒரு 2, 3, 4, 5 மாதங்களில் அந்த வியாபாரத்தினுடைய அந்த லட்சக்கணக்கில் வருமானம் வந்து கொண்டிருந்த அந்த ஒரு நிறுவனத்தில் ஆயிரக்கணக்கில் வருமானம் வர்ற மாதிரி ஆச்சு. அப்போ ஒவ்வொரு மாதமும் ஆட்களுக்கு சம்பளம், அவங்க கடை வாடகை எல்லாமே நம்ம கொடுத்து அவருக்கு என்ன மிச்சம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே மிச்சமில்லாத ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய கையை விட்டு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டது. அப்போது இது இவர் அந்த ஒரு கடனை வாங்கி ஒரு காரியத்தை நம்ம செய்திடலாம் என்ற போது தன்னுடைய ரெகுலர் பொழைப்பும் போச்சு. அப்போ அதோடு அல்லாமல் அந்த வாங்கின கடனுக்கு அவங்க திரும்ப செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இல்லாமல் போயிடுத்து. அந்த கட்டடமும் நிறைவாக முடியலை. அப்போ ஒரு ஸ்டேஜ் வரும்போது கட்டடத்தை விற்கிறாரு, வியாபாரமும் பாதிப்புக்குள்ளாகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேர் நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க, நிறைவாக சம்பாதிக்கிறாங்க. சிறு வயதிலே அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஒரே பையன், அந்த பையன் நல்லா படிக்க வைக்கிறாங்க, படிச்சுக்கிட்டே இருக்கிறான். வேலைக்கு போகணுங்கிற ஒரு நோக்கமே இல்லாமல் ஏகப்பட்ட பணம் சேர்ந்துருக்கு. கல்யாணமும் வயது வந்தது, பெண் வீட்டார் தரேன்னாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, குழந்தைகளாக ஆச்சு. தினந்தோறும் போய் அவன் ஒரு 2 புத்தகத்தை வாங்கிட்டு வந்து அவனுக்கு பிடிச்ச புத்தகத்தில் படித்து படித்து ஒரு பெரிய ரூம் ஃபுல்லாக புத்தகங்களாக நிறைஞ்சிருக்கு. அவன் எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுக்காமல் தன்னுடைய குடும்ப சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டு அதே போல் இந்த புத்தகங்கள் படிப்பதே ஒரு வேலையாக இருக்கிறான். அப்போ நாம் இந்த பணத்தை அதிகமாக தேக்கி வைக்கலாம்னா, ஒரு முடமான ஒரு குழந்தை இருந்தால் தேக்கி வைக்கலாம்,
நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதிகமாக நாம் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கும் போதும் இது போல் சிரமங்கள் உண்டாகும் என்று சொல்லி இதை புரிந்து கொண்டு வாழணுங்க. நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.